ஊரடங்கு தளர்வு என்பது இரண்டு நாட்களாக பரபரப்பான பேச்சாக உள்ளது ஆனால் தளர்வு கூடாது என்பதே பெரும்பான்ோரின் கருத்தாகும் ஊரடங்கு தளர்வு குறித்து மத்திய அரசு யோசிப்பதை விட வேறு சில விவரங்கள் குறித்தும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாகவும் எழுந்துள்ளது தற்போது தமிழக அரசும் மே மாதம் மூன்றாம் தேதி வரை ஊரடங்கை தளர்ப்பதில்லை என்று முடிவையும் எடுத்துள்ளது மக்கள் பிரச்சினை தெரிகிறது அவர்கள் துயரம் புரிகிறது என்று பிரதமர் வீடியோ மூலம் அடிக்கடி சொன்னாலும் இரண்டாம் கட்டம் நிதியைப் பற்றி பேச்சே இன்னும் காணும் அவசரம் புரிந்து உடனே வழங்க வேண்டிய நிதி காரணம் இது உயிர் பிரச்சினை சாப்பாடு பிரச்சினை வாழ்வாதாரம் பிரச்சினை ஆனால் அந்தந்த மாநிலத்துக்கு தேவையான நிதியினை மின்னல் வேகத்தில் வழங்க வேண்டியது மத்திய அரசின் தலையாய கடமை அதேபோல இப்போதுள்ள இரண்டாம் கட்ட ஊரடங்கும் முடிந்துவிட்டால் தொற்று முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விடுமா என்பதற்கு நம்மிடம் உத்தரவாதம் இல்லை அப்படி யாராலும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது காரணம் இது எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் பெருகி வருகிறது இது போன்ற சூழலில் ரேபிட் கிட் கையிருப்பு மாநிலங்களில் குறைவாகவும் உள்ளது குறைவான டெஸ்ட் கையிருப்பில் உள்ளபோது ஊரடங்கில் எப்படி தளர்வு தளர்த்த முடியும் என்றும் எந்த இடத்தில் தளர்த்த முடியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் எவ்வளவு பாதிப்பு என்பதை கண்டறிய துல்லியமான டேட்டாவும் போதுமானதாக இல்லை உதாரணமாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட இடம் தளர்த்தப்படுவதாகவே வைத்துக் கொள்வோம் அந்த இடத்தில் எவ்வளவு டெஸ்ட் செய்ய முடிக்கப்பட்டிருக்கும் எத்தனை பேருக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கும் என்பது தெரியாது அந்த பகுதியில் இனிமேல் ஒருவருக்கும் தொற்று வர வாய்ப்பே இல்லை என்பதை உறுதியாக சொல்ல சொல்ல முடியும் பட்சத்தில் தான் தளர்வு என்ற பேச்சை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல எந்த மாநிலமும் முழுமையாக கொரோனாவிலிருந்து விடப்படவில்லை விடுபடவில்லை கேரளா கோவா போன்ற மாநிலங்களில் இது ஓரளவு சாத்தியம் என்றாலும் ஒட்டுமொத்தமாக இப்போதைக்கு தளர்வு தேவையில்லை மக்களும் இன்னும் சரிவர தனித்திருத்தலை கடைபிடிப்பதாக தெரியவில்லை அடிமனதில் பய உணர்வும் முழுமையாக போகவில்லை அலட்சியமும் நீடிக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் ஆங்காங்கு ஊரடங்கை தளர்த்தினால் சரிவராது தளர்த்துவதை விட மக்களை கட்டுப்படுத்தியாக வேண்டிய முக்கிய கடமையும் உள்ளது எது இது எல்லாவற்றிற்கும் மேலாக சிதம்பரம் முதல் பிற தலைவர்கள் வரை விடாமல் சொல்லிக் கொண்டிருப்பது மத்திய அரசிடம் ஐந்து கோடி டன் அரசு இருக்கு கோதுமை இருக்கு அதை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதுதான் அதற்கான முயற்சியில் இனியாவது இறங்க வேண்டும் தேவைக்கு அதிகமான உணவுப் பொருட்களை கிடங்கில் உள்ளதை கிராமப்புற கிடங்குகளுக்கு விநியோகிக்கலாம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் வேலையிலிருந்து வருமானம் இல்லாமல் பசியால் தவிக்கும் ஏழைகளுக்கும் இது பேருதவியாக இருக்கும் பொருளாதாரத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் மக்கள் உயிர் தான் முக்கியம் என்று மத்திய என்றது மத்திய அரசு சமூக பரவல் ஒன்றுதான் கொரோனாவை கட்டுப்படுத்தும் என்றும் ஆரம்பத்தில் சொன்னது ஆனால் இவை இரண்டுமே இப்போது வரை கேள்விக்குறியாக உள்ளது பொருளாதாரத்தை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு சுங்கசாவடி கட்டணம் வசூல் என்பது அதிர்ச்சியாக உள்ளது இது எப்படி மக்கள் நலம் சம்பந்தப்பட்டதாக இருக்க முடியும் நம் தமிழகத்தை பொறுத்தவரை நிலைமை புரியாமல் மூன்று நாளில் தொற்று ஒழியும் என்று முதல்வர் அவசரப்பட்டு சொல்லிவிட்டாரோ என்றுதான் தோன்றுகிறது அதைதான் எதிர்க்கட்சிகளும் விமர்சிக்க ஆரம்பித்துள்ளனர் எனினும் இந்த நேரத்தில் அரசியல் விவாதம் தேவையில்லை என்றாலும் டெஸ்டுகளை யார் யாருக்கு செய்ய வேண்டும் என்பதில் கணக்கு பார்க்க கூடாது யாருக்கெல்லாம் பாதிப்போ அவங்களுக்கு மட்டுமே டெஸ்ட் என்பது கூடாது அவர்களின் தொடர்புள்ள அனைவருமே டெஸ்ட்டுக்கு உட்படுத்த வேண்டிய உள்ளது முப்பத்தாறாயிரம் கிட்டுகளை எத்தனை மாவட்டத்துக்கு பிரித்து தந்து எத்தனை பேருக்கு டெஸ்ட் எடுக்க முடியும் என்ற கேள்வியும் எழும் நிலையில் போதுமான மருத்துவ உபகரணங்களை மத்திய அரசு வழங்குவது கட்டாயமாகிறது மேலும் டெல்லி மாநாட்டுக்கு தான் தொற்று ஏற்பட்டுவிட்டது என்ற பேச்சுக்கு இனி இடமில்லை காரணம் பத்திரிகையாளர்களுக்கும் வந்துவிட்டது மருத்துவர்கள் ஒருவரின் உயிரையும் காவு வாங்கிவிட்டது அதாவது சமூக பரவல் ஏற்பட்டு விட்டதோ என்று அச்சத்தையும் இது ஏற்படுத்தி உள்ளது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நான் என்ற பாணியில்தான் இந்த விவகாரத்தை ஆரம்பத்திலிருந்தே கையாளுகிறது என்ற பேச்சும் உள்ளது கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கை சம்பந்தமாக எதிர்க்கட்சிகளை தமிழகம் இணைத்துக் கொள்ளவே இல்லை கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் பாஜக நபர்கள் ஒத்துழைத்து ஒன்றாக வேலை பார்க்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் ஒரு தயக்கம் இருப்பதாக தெரிகிறது நோயிலும் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கிறார்கள் என்ற விமர்சனமும் இதற்கு முன்வைக்கப்படுகிறது யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட நேரத்தில் யாராவது அரசியலாக்க முயல மாட்டார்கள் அந்த அளவுக்கு எண்ணம் உடையவர்கள் நம் அரசியல்வாதிகள் இல்லை ஒருவேளை அப்படி எதிராகவே செய்தாலும் மக்களுக்கு அது உடனடியாக தெரிய வந்துவிடும் இதனால் மத்திய மாநில அரசுகள் எதிர்கட்சிகள் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் அவர்களின் ஆலோசனையும் தயங்காமல் ஏற்க வேண்டும் அதேபோல ஏழைகளுக்கு இலவச மாஸ்குகளை தருவதற்காக மத்திய அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும் இது எல்லாவற்றிற்கும் மேலாக தளர்த்தல் என்ற முடிவினை அந்தந்த மாநில அரசுகள் விருப்பத்திற்கு ஏற்ப விட்டுவிட்டால் மேலும் சிறப்பாக இருக்கும் அனைத்தையுமே மத்திய அரசு முடிவு செய்வது என்பது இந்த விஷயத்தில் சாத்தியம் இல்லை காரணம் மாநிலங்களில் மாவட்டங்களில் உள்ள நிலைமை அந்தந்த கலெக்டர்கள் மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கு தான் நன்கு தெரியும் நேரடியாக பிரச்சனையை கையாண்டு வருபவர்கள் இது சம்பந்தமாக புரிதல் முழுமையாகவே மத்திய அரசுக்கு தெரிய வாய்ப்பில்லை மொத்தமாக இந்த விவகாரத்தில் மத்திய அரசே அணுகின்ற போதுதான் நிறைய நடைமுறைகள் சிக்கல்கள் எழுகின்றன அதனால் சுயேச்சையான முடிவு மாநில அரசுகளிடமே விட்டுவிடலாம் ஊரடங்கும் சரி தளர்வும் சரி இதையெல்லாம் செய்தால் மட்டுமே இந்தியா கொரோனாவில் இருந்து மீள முடியும் இவைகளில் எதையுமே செய்யாமல் தளர்வு என்ற பேச்சையே எடுக்கக்கூடாது ஒரு வழி மொத்தமாக இழுத்து மூட வேண்டியதுதான் இந்தியாவை